சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு. இந்த கேன்சர்களை எல்லாம் முத ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடணும். ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ்னு போனால் ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். புத்திசாலி சொல்கிற பொய்ய கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சீமான் சொல்கிற பொய் பாவம் தான், ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு, நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமணன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவார், ஆனால் நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில் பேசினதை மட்டும் சொல்கிறேன். அண்ணா இவனுங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ராடு பசங்கண்ணா. அதனால்தான் நாம் தமிழரில் கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாகவே இருக்கான். ஒரு கட்சியின் தலைவர் அவர் எவ்வளோ அநாகரிகமாக இருக்கார் பாருங்க. அப்படி தான் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார், இது வந்து பெரியார் பூமியா, நீ காமி, உன் ஆள் சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம். அதனால அந்த ஆவணம் ஃபுல்லாக என்ன எழுதி வச்சிருக்காங்க, நீ மஞ்சப்பையோட தான் வந்த சினிமாவில் படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த, இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா, அன்னைக்கு ஆடுறாங்க, எது திருட்டுத்தனம், எது திருட்டுத்தனம், யாரு காசு நீ காருவாங்க. சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது எப்படி கத்துறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. சீமான் பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஒரு 1% 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே, கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும். ஏன்னா மக்கள்லாம் மெஜாரிட்டி பீப்புள் முட்டால் கிடையாது. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமராக வர ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளோ பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்கள் ராஜீவ்காந்தியை கொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழ போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. நீங்கள் நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி. என்ன தமிழ ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறது அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வருத்தி எப்படி நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிற, எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார், நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்ப விட்டாங்க. உடனே சீமான வந்து வண்டியில ஏறாரு, நீ பெரியார் மேல கை வச்சுனா நானும் திட்டுவேன். முத கை வைக்கணும் கை வைப்பேன்னு சொன்னதே அந்த தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. சொல்றான் அந்த ஆளு மேடையில் கனவு காணாத, எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகி என்ன, இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தால் உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டில் பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. எங்களை பார்த்து நீ கத்துக்கணுமா, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணுமா? சீமான் சொல்ற போய் பாவம் அது ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு. சீமான் சொல்ற போய் பாவம் அது ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு. சரி, இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, எப்படி கத்துறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. நம்மளும் டிவிலையும் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காங்க. சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் பாஜகவை விட மோசமான ஒரு ஓட்டு வங்கி சீமான். இவ்வளவு ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நாம் தமிழர்னால, நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சினால் ஒரு ஒரு 1% 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே. ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறவன் கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும். ஏன்னா மக்கள்லாம் மேலோட்டமாக பார்க்குறப்ப கைத்தட்டுவாங்க, ரசிப்பாங்களே தவிர மெஜாரிட்டி பீப்புள் முட்டால் கிடையாது. இப்போ அண்ணா வந்து அண்ணா எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா, காமராசர் காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் செய்த நன்மைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஒருவாயால் பச்சை தமிழர் காமராசர்னு சொல்லி கொண்டு அவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதுக்கு மேலே நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற உண்மையும் மக்களிடம் காட்டிவிட்டு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார். அதனால் மக்கள் அவரை நம்புனாங்க. இப்போ இருக்கிற இந்த ஆட்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட ஆட்சி 50 ஆண்டு திராவிட ஆட்சி எதுவுமே செய்யலை, ஒட்டு மொத்தமாக அழித்து விட்டது அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் இவ்வளவு திராவிட கட்சி முடிஞ்சு போச்சு, திராவிட கட்சிகள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியும் திமுக அதிமுக மட்டுமே சட்டசபை தேர்தலில் சீட்டுகள் வாங்குவதற்கான ஒரு அடிப்படை காரணம் இதுதான். ஆக நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு பேசும்பொழுது ஈழத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. 2009 நமக்கு நடந்திருக்கும் எல்லா அநியாயங்களுமே ஈழத்தை வைத்து, ஈழ குற்றச்சாட்டை திராவிட இயக்கத்தின் மீது வைத்து நடத்தப்பட்டிருக்கும் அநியாயங்கள் தான். நமக்கு தேர்தல் தோல்விகளாலும் சரி, நமக்கு ஏற்பட்ட சமூக தோல்விகள்னாலும் சரி, இப்போ இது போன்ற செல்வண்டுகளுக்காகலாம் நம்ம ஒரு மேடை போட்டு பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டதும் சரி ஈழத்தில் நடந்தது தான்.
ஈழம் நமக்கு செய்த, அதாவது இவர்கள் தமிழகம் செய்த துரோகம், தமிழ்நாடு செய்த துரோகம், திராவிட இயக்கம் செய்த துரோகம்லாம் நிறையா பேசுவாங்க. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமர் ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளோ பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்கள் ராஜீவ்காந்தியை கொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்காது, விபி சிங் திருப்பி பிரதமர் ஆயிருப்பார். எவ்வளோ பெரிய ஒரு முற்போக்கு அரசு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ பெரிய சாதனைகளை இந்தியாவில் நிகழ்த்தி இருக்க முடியும், எவ்வளோ பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழப் போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக பார்க்காம அறிவுபூர்வமாக பார்க்கணும், வரலாற்று பூர்வமாக பார்க்கணும், எவ்வளோ பெரிய பச்சை துரோகம் அது. அது மட்டுமா, பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும்னு சட்டசபையில் தீர்மானம் இயற்றிய ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார், ஜெயலலிதா அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் நீங்க அந்த கொலையை மட்டும் செய்யாமல் இருந்த. அப்ப உங்களுடைய அழிவையும் நீங்கள் அந்த செய்த தப்பில் துவக்கி விட்டீர்கள். ஆனா என்னாச்சு, நீங்கள் யாரை கொன்றீர்களோ அந்த பழியும் எங்க மேல போட்டாங்க, உங்களை யாரு கொன்னாங்களோ அந்த பழியும் எங்க மேல போட்டாங்கன்னா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இது இந்த மாதிரி ஒரு வரலாற்று, உலக வரலாறு இருக்குல்ல, எங்கேயாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? அப்ப நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 இருந்து, எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி. என்ன தமிழ் ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறத அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வருத்தி எப்படி நிப்பாட்டுவான், நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிற, எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார், நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? காலங்காலமாக வரலாற்றுப்படி பார்த்தாலும் திமுக என்பது டெலோவை ஆதரித்த இயக்கம் இல்லையா, டெலோ ஆதரவாக தான் திமுக இயங்கி வந்திருக்கிறது. 90களின் ஆரம்பத்தில் வேற பட்டி எல்லாத்தையுமே அழிச்சிட்டதுனால விடுதலை புலி ஆதரவுக்கு திமுக வருகிறது. விடுதலை புலிகளை கருணாநிதி பயன்படுத்த போகிறார், ஒரு தனித்தமிழ்நாடு விக்கிலீக்ஸில் இதெல்லாம் இருக்கு, தனித்தமிழ்நாடு வாங்குவதற்காக விடுதலை புலிகளை கருணாநிதி பயன்படுத்த போகிறார்னு ஹிந்துல இருந்து தினமணில இருந்து எல்லாம் அட்டைப்படங்களும் கார்ட்டூனும் வரைஞ்சிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல உங்களுடைய முழு ஆதரவு கட்சி திமுக அப்படின்னு முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் ப்ரொஜெக்ட் ஆகி கொண்டிருக்கும் ஒரு சமயத்துல தமிழ்நாட்டில் வைத்து நீங்கள் ராஜீவ்காந்தி கொன்றீங்கன்னா அது யாருடைய தவறு? அது எவ்வளவு மாபெரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் அது. இதை சொன்னா நாங்க ஏன் துரோகி, அதாவது இந்த விமர்சனமே நாங்க எப்ப வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்கள் செய்த தவறை எங்க மேல சுமத்துறப்பதான், இல்லைன்னா இந்த விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க அது வேற போராட்டம். இப்போ தந்தை பெரியாரோட நேர்மையை பத்தி நம்ம பேசணும், அது ஒரு விஷயம் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல தந்தை பெரியாரோட சிலையை உடைப்பேன், சிலையை எடுப்பேன் அப்படின்னு முத முத பேசினது யாரு, நம்மளாம் எச் ராஜா நினைச்சிட்டு இருப்போம், சீமான். சீமான் மேடையில் பேசியிருக்கிறார், இது வந்து பெரியார் பூமியா, நீ காமி, ஓ ஆளு சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம், அதனால அந்த ஆவணம் ஃபுல்லா என்ன எழுதி வச்சிருக்காங்க, திராவிடம் எங்களுக்கு துரோகம் செய்தது, திராவிடம் எங்கள் ஆட்களை திருப்பி அனுப்பியது, திராவிடம் திராவிடம், அது எல்லாமே நீங்க பெரியார் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா பெரியார். தந்தை செல்வா வந்து உதவி கேட்டபோது ரொம்ப தெளிவாக பெரியார் சொல்றாரு, அதுதான் பெரியாருடைய நேர்மை, அங்கேதான் அவர் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். வா எல்லா போராட்டத்தையும் நான் எடுத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் போராட்டம்னு அவர் சொல்லலை, தெளிவாக சொல்லி அனுப்புறாரு, உன்னுடைய போராட்டத்தை நீ பார்த்துக்க, ஒரு அடிமையால் இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுங்கிறாரு, என்ன ஒரு தெளிவு பாருங்க. அப்ப அவரை பற்றி முதல் முதல்ல தமிழ்நாட்டில் விமர்சனத்தை ஆரம்பித்தது நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்போ விட்டாங்க. அப்புறம் மோடி வராரு, எச் ராஜா தேசிய செயலாளர் வந்து அதே பேச்சை பேசும்பொழுது ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளிக்குது. உடனே சீமான வந்து வண்டியில் ஏறாரு, நீ பெரியார் மேல கை வச்சுனா நானும் திட்டுவேன், முதல் கை வைக்கணும் கை வைப்பேன்னு சொன்னதே அந்த ஆள் தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அது வந்து நாம் தமிழர் பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன், பொதுக்குழு கூட்டம்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவர் அவர் எவ்வளவு அநாகரிகமா இருக்காரு பாருங்க, அப்படித்தானே ஒரு மரம் எவ்வளவு எவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து வரும் விழுதுகளும் இலைகளும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் நாம் தமிழர்ல கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாவே இருக்கான். அந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன பேசுறாரு, எம்ஜிஆருக்கு வந்து எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு வேணாங்களாம், ஆனா எம்ஜிஆருக்கு ஆள் இல்லாம போயிடுச்சான். கலைஞரை வந்து எல்லாரும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னாங்களா, அவர் ஆனா அவருக்கு ஆயுள் நீண்டுகிட்டே இருக்கான். இது அந்தாலும் அவருடைய கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்புறம் என்ன இதுக்கு, 2 மாதத்துக்கு முன்னாடி, 2-3 மாதங்களுக்கு முன்னாடி காவேரி ஹாஸ்பிட்டலில் கலைஞரை வந்து பார்த்தீங்க நீங்கள், அப்போ பார்த்துட்டு வேற பேட்டி கொடுத்தாரு, தமிழினத்தின் மிகப்பெரிய தலைவர் அவர் நல்லா இருக்கணும், ஆனால் பொதுக்குழு கூட்டத்துக்குள்ள இந்த பேச்சு, இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். இவர்களெல்லாம்
தலைவர்களாக்குவதை விடுங்க, மனிதர்களாக கூட மதிக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு இழிப்பிரிவுகளாக யாராவது இருக்க முடியுமா? எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னா, இந்த தமிழகம் கல்வியையும் உரிமையையும் அவ்வளோ சுலபத்தில் பெற்றுவிடலை. இதற்காக நம்ம இழந்த விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. நிறைய உயிர்களை இழந்திருக்கோம், நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். நம்ம செஞ்ச ஒரே ஒரு தப்பு, ஆனால் மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய போராட்டத்துக்கான காரணங்கள், அதை நம்ம அடுத்த தலைமுறை கிட்ட கடத்தாம விட்டுட்டோம். அந்த இடத்துல இவனுக்கு வந்து வைக்கோலை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம விளக்கை ஏற்றி ஒளியை ஏற்ற மறந்த இடங்களில் எல்லாம் இது போன்ற ஆட்கள் வைக்கோலை திணித்துக் கொண்டு இளைஞர்களை முட்டாளிகளாக அலைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொல்றான் தாலு மேடையில், கனவு காணாத எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகி என்ன, இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. இதை போய் இளைஞர்கள்ட்ட ஒரு மனிதனால எப்படி பேச முடியும்? கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிய வேணாமா? நீ எந்த துணிச்சல்ல, ஒரு லட்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான், நீ ஏதோ ஒரு துணிச்சல்ல தானே கிராமத்துல இருந்து சென்னை வந்தா நான் டைரக்டர் ஆயிருங்கிற நம்பிக்கையோட வந்த. அப்ப எங்க அனிதாவோ யாரோ டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டா உனக்கே வலிக்குது. அப்ப நீ ஆரியத்தின் கைகுழி இல்லாம என்னது? எவன் எங்களை படிக்க விடக்கூடாது, எவன் நாங்க டாக்டர் ஆயிடக்கூடாது நினைக்கிறானோ, அதே குரலை எங்களிடம் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும். உன்னை விட பச்சை துரோகி தமிழினத்துக்கு யார் இருக்க முடியும்? இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டங்கள் ஜாதி மறுப்பையோ நீட் எதிர்ப்பையோ எதையாவது ஒரு முக்கியமான விஷயத்தையோ சமூக நீதி பிரச்சனையோ பேசியிருப்பார்களா? நேத்து கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார். திமுக சொத்து வரி எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இத சொன்னா சொத்துக்காக திமுக போராட தானே செய்யும்னு பதில் போடுறா. எவ்வளவு பெரிய அறிவு கட்ட முட்டாளர்களாக இருந்தால் திமுக சொத்துக்காக தான் போராடுறோம். 3000 சொத்து வரி கட்டணும், 6000 கட்டணும், 20 லட்சம் ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள வீட்டுக்கு வருஷம் 5000 ரூபாய் வரி வருது. இது வந்து மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டுகள்ல மெயின்டெனன்ஸ் வாங்குவார்களே, அதற்கு ஈக்குவலாக தமிழக அரசு உயர்த்தி இருக்கிறது சொத்து வரிய. அப்ப உனக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன எது எதுவுமே தெரியல. ஆனா உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தினால உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டில் பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. இல்லை எவ்வளவு முட்டாளா இருக்கீங்க நீங்க? முட்டாள்தனம் என்பது உங்களுக்கு வரோம், எங்களுக்கு மிகப்பெரிய சாபமாக இருக்கிறது. நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கும் தப்புல நாங்களும் வெந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சென்ற சட்டசபையில் தேர்தலில் இதே மாதிரியான தப்புகளை செய்தவர்கள் இப்ப நம்மோட இருக்காங்க. நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இனி ஒரு தப்ப, அப்படி ஒரு தவறை மாற்று அரசியல் அப்படிங்கிற பேர்ல இங்க நடத்த விட முடியாது. நடத்தி அப்படி மீண்டும் ஒரு முறை ஏதாவது ஒரு தவறு நடந்தால் தமிழகம் சுடுகாடாக தான் போகுமே தவிர, அதற்காக தான் ஓநாய்கள் போல நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இப்ப நம்ம அடிதான் பட்டிருக்கோம். அடுத்த ஐசியு இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா அவ்வளவுதான். எவ்வளவு உரிமைகளை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை 100 ஆண்டு போராட்டம், எத்தனை 10 ஆண்டுகள் போராட்டத்தெல்லாம் அவர்கள் அண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ட்ரோல் சி கொடுத்து எல்லா உரிமையும் அவர் ஒன்னா எடுத்துட்டு இருக்கா. மொழி உரிமையிலிருந்து மெடிக்கல் சீட்ல இருந்து எல்லாமே. ஏன் எவ்வளவு பேசுறாங்களே ஈழத்துக்காக கலைஞர் என்ன செஞ்சாருன்னு, ஈழ அகதிகளுக்கு 5 மெடிக்கல் சீட்னு இடஒதுக்கீடு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதை அந்த அம்மா வந்து கேன்சல் பண்ணிச்சு. எவன் கேட்டான்? அந்த அம்மா தானே ஈழத்தாய்னு சொன்ன நீ? அந்த அம்மா தானே ஈழத்தாய்? ஏன் விடுதலை புலிகளை தூக்குல போடணும்னு சொன்ன போது தானே கூட்டடி வச்சுட்டு இருந்தீங்க? நம்மள இப்போ ஈழ துரோகின்னு சொல்லி நம்மள எதிரிகளாக சித்தரித்த பலர் அந்த அம்மாவோட தானே இருந்தீங்க. கடைசி 10 நாள் அந்த அம்மா யூ-டர்ன் போட்ட உடனே அவங்க ஈழத்தாய் ஆயிட்டாங்க. நாங்கள் காலங்காலமாக ஈழத்துக்காக போராடியவர்கள் துரோகிகள் ஆயிட்டோமா? அப்ப நாங்க திருப்பி அடிக்க தானே செய்வோம். உண்மையை சொல்றது மிகப்பெரிய பாவமா? வலிச்சா வாங்க, நாங்க வாங்கணும்ல. பொய்யே அவ்வளவு வலிச்சா உண்மை எவ்வளவு வலிக்கும்? அப்ப நான் நம்மளே இருக்கும் விடுதலை புலி ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இவ்வளவு சூடான விமர்சனங்களை வைக்கிறீங்க? இல்லை, நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஒரு இளவு வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த நோயை பற்றி ஆராய்ஞ்சு உனக்கு இதனால தான் நீ செத்தன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் அமைதியாகிறோம். ஆனால் நாங்கள் தான் உங்களை கொன்றோம் அப்படின்னு நீங்கள் எங்களை நோக்கி கையை காட்டும் பொழுது நீ எதனால் செத்தாய் அப்படின்னு பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் சொல்றோம், நாங்க இறுதி பொருள் என்ன நடந்துச்சு, நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ணீங்க, எங்க நல்ல என்னென்ன தவறுகள் பண்ணீங்க, நீங்க ஆயுதத்தில் செலுத்திய கவனத்தை அரசியலில் செலுத்தவில்லை அப்படிங்கறத நாங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டுமா, இப்ப இருக்கிற தமிழ் தேசியவாதிகள், அதாவது இது ஒரு பக்கம், இந்த நாம் தமிழர் மாதிரி பெரியாரை புறக்கணிக்கும் தமிழ் தேசியர்கள் ஒரு பக்கம், இவங்க கூட ஆபத்து இல்லாதவர்கள், நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் இருக்கு, தந்தை பெரியாரையும் வைத்துக்கொண்டே
திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முயற்சிப்பவர்கள். தந்தை பெரியார் அப்படிங்கிற இடத்துல எப்படியாவது விடுதலை புலிகள் தலைவரை கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படின்னு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள். இதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, தமிழக சமூகத்தையே மாற்றணும், பெரியார்லேருந்து மாற்றணுங்கிற எண்ணம் இருக்கலாம். பட் அந்த எண்ணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கும் ஈழத்தமிழரும் வாங்கி திங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தவிர இதற்கு வேறு எந்த காரணமும் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் எதுக்கு தேவை? நான் சொல்கிறேன், நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், திராவிட இயக்கம் என்பது வென்ற இயக்கம். எங்களை பார்த்து நீ கற்றுக்கணுமா, உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கணுமா? அப்படி எந்த தைரியத்தில் என்னுடைய தந்தை பெரியாரை மாற்றி அதில் இன்னொரு தலைவர் வைப்பான்? அந்த தலைவர் மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது இல்லை, விமர்சனம் இருக்கிறது இல்லை. அந்த அவருடைய தேவை இங்கே என்ன இருக்கிறது? இங்கே வயலன்ஸ்க்கு என்ன, இங்கே வந்து வன்முறைக்கோ இல்லை ஆயுத போராட்டத்துக்கான தேவை என்ன இருக்கிறது? இப்படி நீ கொண்டாந்து வைக்க முடியும்? இங்கே நீ யாரை சுடுவ? எச் ராஜா போய் பெரியார் சிலையை இடிச்சான் அப்படின்னா எச் ராஜாவே போய் இடிச்சான். நம்ம எச் ராஜாவை சுடலாம். எச் ராஜாவை போனால் ஏதோ சுப்பனோ குப்பனோ நம்ம ஆள் போறான், நம்ம ஆள் போய் அடிக்கிறான். அவனையா சுடுவ? அப்ப ஆயுதத்துக்கு யார சுடுவீங்க? எதிரி யாரு? 3% எதிரிக்கு எதிரியை எதிர்த்து 97% ஆயுதத்தை தூக்க வேண்டிய அவசியம் இந்த நாட்டில் என்ன இருக்கு? சோ லாஜிக்கலாவே ஆயுத போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இங்க நம்ம நடத்தினது அறிவு போராட்டம், இங்க நம்ம நடத்தினது சமூக நீதி போராட்டம், இங்க நடத்தினது அறிவை ஊட்டும் போராட்டம். அதுலதான் நம்ம வென்றோம். அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் எல்லாருமே பேண்ட் சட்டை போட்டுட்டு இப்படி ஒரு மேடையில் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்மளாம் நினைக்கிறோம், நீங்கள் வந்து சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு, இந்த கேன்சர்களை எல்லாம் மொதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடணும், 4th stage, 5th stage போனால் ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு ஆடு ஒன்று இருக்குது, அதுவும் பெரியாருன்னு பேசிகிட்டே வருது. ஆனால் அந்த ஆடு என்ன சொல்லுது? ஓட்டே போடாதீங்க, இயக்க அரசியலுக்கு வாங்கன்னுது. தந்தை பெரியாரை தூக்கி கொண்டு ஓட்டு அரசியல் போகாத, இயக்க அரசியலுக்கு வா போராடுன்னு சொன்னால் தந்தை பெரியாரை ஆதரிக்கும் பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆதரிப்பது எந்த ஓட்டு கட்சியை? திமுகவை. அப்ப நீ திமுக ஓட்டு போடாதேன்னு சொல்வதற்கு பதிலாக இயக்க அரசியல்ங்கிற மாயையை தூக்கிட்டு வர்ற நான் May 17 இயக்கம் திருமுருகன் காந்தியை சொல்கிறேன். நீ வர்ற இப்ப அதாவது 2009 என்னுடைய முதல் கட்டுரை வருது, நாம் தமிழரை எதிர்த்து. நாம் தமிழர் சீமான் வந்து கீற்றுல ஒரு அறிக்கை தர்றாரு, பெரியார் வந்து தலித்துகளுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற விமர்சனம் அவங்ககிட்ட இருக்கேன், நம்ம என்ன பதில் சொல்றது? அப்பதான் அந்த ஆடு வந்து ஒரு ஓனாயின்னு தெரிந்து கொண்ட தருணம். அப்பதான் நான் 2009 முதல் விமர்சனம் பற்றி எழுதுறேன். திருமுருகன் காந்திக்கு அதே மாதிரி ஒரு மிக அருமையான பேட்டி ஒன்று பார்த்தேன். அதாவது புத்திசாலி சொல்ற பொய்ய கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சீமான் சொல்ற பொய் ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு, நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமுருகன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவாரு, ஆனா நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில பேசினதை மட்டும் சொல்றேன், அண்ணா தனித்தமிழ்நாடு கொள்கையை கைவிட்டதுதான் இங்க ஈழப் போராட்டம் தோத்ததுக்கு காரணமா. எதை கொண்டு போய் எங்க முடிச்சு போடுற நீ? இது என்ன மிகப்பெரிய அநியாயமா இருக்கு. அன்னைக்கு அண்ணா தனித்தமிழ்நாடு வச்சிருந்தா நாங்க முள்ளிவாய்க்கால் ஆயிருப்போம் அப்பயே. அதான உண்மை, ஒத்துக்கங்க. நம்ம உணர்வுபூர்வம் நினைப்போம் தமிழ்ண்டா ஜெயிச்சிரும். எப்படி இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு எதிர்த்து தமிழ் தனித்தமிழ்நாடு வாங்கியிருக்க முடியும்? ஏதாவது பிராக்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கா? முதல்ல மாநில சுயாட்சி வாங்கணும், அப்புறம் இந்த மாதிரி இந்த சித்தராமையா மாதிரி ஆட்கள்லாம், அப்பெல்லாம் NTR இருந்தார், இப்பெல்லாம் சித்தராமையா இந்த பினராயி விஜயன் மாதிரி ஆட்கள், அதுவும் இந்த தேசிய கட்சி முதல்வர்களை நம்ப முடியாது. நம்ம சித்தராமையாவே பாஜக ஆட்சியில் இருந்ததுனால தீவிரமா பேசினார் இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து, காங்கிரஸ் தான் பேசாமல் இருந்திருப்பார். அப்ப முதலில் நம்ம வாங்க வேண்டியது மாநில சுயாட்சி. உனக்கு சுயாட்சினா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ் தேசியம் வாங்குறேன் இவனுங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஃப்ராடு பசங்க. இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இந்திய கான்ஸ்டிடியூஷன் நிகழா தன்மை உடையது, பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுல வந்து தனித்தமிழ்நாடு எல்லாம் பேசுறதே ரொம்ப தப்பு. அப்ப தமிழ் தேசியம்னு பேசிக்கொண்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு உங்கள் கட்சியை பதிந்திருக்கிறீர்கள், முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப நீ கட்சியை பதிந்துட்டனாலே உன்னால தனித்தமிழ்நாடு வாங்க முடியாது, தனித்தமிழ்நாடு வாங்கி தரேன் நீ பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையை பண்ணிட்டு இருக்க, நீ இயக்கமா இருந்தீங்கன்னா கூட நான் ஏத்துக்கலாம், அவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையை செய்து கொண்டு நீங்க எல்லாம் தமிழ் தேசியம் கட்சிகளா. அப்ப இன்னைக்கு யாரு மாநில சுயாட்சி மாநாடு நடத்துறா? இன்றும் திமுக தான் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாஜக வந்ததுக்கு அப்புறம் அதன் தேவை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக மாநில சுயாட்சி மாநாடு நடத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமா ஆதரிச்சோம்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா தமிழ் தேசியம் அப்படின்னு நான் சொல்றது ஒரிஜினல் தமிழ் தேசியம். MBBS படித்து பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்ட மருந்துகளை உங்களுக்கு பிரிஸ்கிரைப் செய்யும் திராவிட இயக்கம் என்னும் உண்மையான தமிழ் தேசிய இயக்கத்தின் ஆட்சி அப்ப ஏற்படும். இவனுங்க மாதிரி இல்ல,
இவனுங்க மாதிரி இருந்தோம்னா வீட்டில் பிரசவம் பார்க்க வேண்டியதா, யூடியூப்பை பார்த்துட்டு. அது இல்லை. அப்ப தந்தை பெரியார் எதிர்த்து ஒரு ஆளை அனுப்பி பார்த்தானுங்க. யார் அனுப்பினானுங்க நான் சொல்ல விரும்பல. தந்தை பெரியாரை எதிரியாக சித்தரிச்சு ஒருத்தர் வந்தார், காலி கோமாளி ஆயிட்டார். அடுத்து தந்தை பெரியார் பதாகையை பிடித்து கொண்டு அண்ணாவை எதிரியாக்கி இப்போ ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. அவரையாவது நம்ம சீக்கிரம் இனங்கண்டு கொண்டு, சில பேர் தான் இருக்காங்க அந்த நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட, எத்தனை நாள் தான் உணர்ச்சி வசப்பட்டே இருக்க போறீங்க, நம்மளாம் நமக்கு அப்படிலாம் தேவையில்லைப்பா, நம்ம உயிர் போற அளவெல்லாம் இங்க நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கல, நம்மளை அப்படி நம்மளுடைய தலைவர்கள் வைத்து விட்டு போகல, நம்ம அப்படி நிலைமை இல்லை. பீகார்ல யூபிஏ இளைஞர் இல்லை, நம்ம நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள். மோடிங்கிறது டெம்பரரி நோய்ப்பா, நம்மளாம் ஒற்றுமையா இருந்தா அந்த நோயை விரட்டிட முடியும். ஆனால் இந்த போலி தமிழ் தேசியவாதிங்கிறது உங்களை பீடிக்க காத்திருக்கும் பெர்மனன்ட் நோய். இது ஒரு டெர்மினல் இல்னஸ், உங்களை ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடும். ஆடு மாடு மேய்க்க வைக்கும். ஆடு மாடு மேய்ப்பதை மட்டும் இல்ல, ஆடு மாடு மேய்ப்பதை பெருமையாக நினைக்க வைக்கும். இப்ப ஏற்கனவே ஐடில இருந்து வேலையை விட்டு நிறைய பேர் ஆடு மாடு மேய்க்கிறேன்னு வந்து மாடுலாம் செத்து போயிட்டு உட்கார்ந்துருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம. இந்த ஆர்கானிக் மாஃபியா, இந்த நம்மாழ்வார் படத்தை போட்டு பஞ்சகவியத்தை விற்க வேண்டியது. நம்மாழ்வார் எல்லாம் பார்க்க பாவமா இருக்காரு, அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன் பார்க்க பாவமா இருந்தாலே ஒன்னே அவர் தலைவரா அவர் வந்து அப்பளுக்கு வெற்றவரா நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. நம்மாழ்வார் பஞ்சகவியத்தை குடிச்சா எய்ட்ஸ் சரியாகும் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி அவரை ஒரு விஞ்ஞானி அவரு, ஆர்கானிக் விஞ்ஞானி, இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றதுக்குன்னே ஒரு பத்திரிகை இருக்கு தமிழ்நாட்டில். அதான் வந்து அவங்களோட அபிஷியல் மேகசின். என்ன கர்மத்தை எழுதினாலும் அதில் எழுதலாம். யூபி போன்ற பாஜக ஆளும் மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்கள் என்னெல்லாம் பேசுவானோ அதெல்லாம் அந்த பத்திரிகையில் வரும். அதாவது அதெல்லாம் தமிழர்கள், இங்கே இருக்க தமிழர்கள் பேசுவாங்க, ஹீலர் பாஸ்கர் பேசுவான், இந்த மாதிரி ஆட்கள் பேசுவதெல்லாம் அந்த பத்திரிகையில் வரும். இதுக்கு தான் அந்த பத்திரிகை நடந்துட்டு இருக்குது. இதுதான் தமிழ் தேசியத்துடைய, அதாவது போலி தமிழ் தேசியத்துடைய அதிகாரப்பூர்வ பத்திரிக்கை. அப்போ இதெல்லாம் நாங்கள் தட்டிக்கிடுறோம், இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது, இதெல்லாம் கேட்டால் எங்கள் தலைவன் எப்போ சாவான், எப்போ ஏ 95 வயசு ஆச்சுப்பா, அவரோட பிரேமில் நீங்கள் பீட் பண்ணியிருக்கணும் அவரை. சரி, அவரோட 70 வயசில் பீட் பண்ணியிருக்கணும், 80 வயசில் பீட் பண்ணியிருக்கணும். அவர் நேற்று பொன் விழா தலைவர், ஆனால் 95 வயது ஆகியும் அவர் என்றுமே விழா தலைவர். அதான் அதில் ரொம்ப முக்கியம். அவரா இப்போ ஒன்றும் இல்லை, அவரா இப்போ விட்டா தான், அவரா சரி போய் தொலை வரேன்னா தான் போகும் அந்த உயிர், இல்லைன்னா அது போகாது. ஆமாம், இது ஒரு வெற்றியாடா டே. 95, அப்போ நீங்கள் என்னடா வீரன், சிங்கத்தமிழன், வீரத்தமிழன், ஏன்டா சிங்கமும் வீரமும் வந்து ஒரு அதனோட இறை வந்து அதுவா சாவுதுன்னு வெயிட் பண்ணுமா? நீ என் தலைவனை தோக்கடிச்சிருக்கணும்டா. 95 வயசில் ஒரு முதியவர் சாகணும்னு காத்துட்டு இருக்கிறது கழுதை புலி தான் காத்திருக்கும். நீ விடுதலை புலி இல்லை, கழுதை புலி தான் காத்திருக்கும். ஓனாயும் சிங்கமும் சிறுத்தையும் வந்து அடித்த உணவை வந்து அழுகுனவனு எடுத்துட்டு போய் சாப்பிடுவதை போல கழுதை புலி மாதிரி காத்திருக்கீங்க இணையம் எங்கும் நீங்க. நாங்க அப்படி இல்லை. எங்கள் தலைவன் நின்று போனாலும் எங்களுடைய இயக்கம் நின்று போகாது. நாங்க ஒவ்வொருத்தனும் கலைஞர், ஒவ்வொருத்தரும் அண்ணா, ஒவ்வொருத்தனும் பெரியார். எங்க இந்த இயக்கம் தேக்க அடைஞ்சிச்சு, எப்ப இந்த இயக்கம் தேக்க அடைஞ்சிச்சு? அண்ணாக்கு அப்புறம் அவ்வளவு நீங்க, கலைஞருக்கு அப்புறம், கலைஞர் வந்ததுக்கு அப்புறம், எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் அவ்வளவு நீங்க, வைகோ போனதுக்கு அப்புறம் அவ்வளவு நீங்க, என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் உங்களோட முதல் எதிரியா நாங்க தான் நின்றுட்டு இருக்கோம். எச் ராஜாக்கும் மோடிக்கும் அமித்ஷாக்கும் யாரை பார்த்தா கதி கலங்குது? எங்களை பார்த்தா தானா கதி கலங்குது? நான் ஹீரோவா நீ ஹீரோவா? உன்னை பார்த்தா எவன் பயப்படுறான்? திமுக அறிவிச்சாதான் போராட்டம், திமுக கையில் எடுத்தாதான் சட்டம், திமுகவால் மட்டும்தான் தமிழ்நாட்டோட உரிமையை இப்பொழுது மீட்டெடுக்க முடியும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிக்கு வருவது கட்டாயம், கட்டாயம். அது மாற்று வச்சிருக்கான் பாருங்க, ரஜினி, கமல், இதெல்லாம் மாற்றா, எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஆப்ஷன் பாருங்க. டிடிவி தினகரனை வந்து திராவிட செல்வர் அப்படின்னு யாரோ சொல்லி நான் கேட்டேன். டிடிவியுடைய பாஜக உறவு வந்து ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷயம். இப்போ நான் அவர்களிடம் போய் கையேந்த மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் போய் கையே ஏந்தலைன்னா நான் சொல்லலாம். இவர் போய் எல்லா கதையும் தட்டிட்டாரு, அவன் ஒன்றும் போடலை. சங்கராச்சாரியா போய் பார்த்துட்டாரு, ஜனாதிபதி தேர்தலே ஆதரவு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, நான் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு வீரவசனம் ஓண்டதான் அவன் வைக்க மாட்டான். அவன் ஏன் இடத்தை பார்க்கல, ஒன்னாவன் திருட்டுத்தனம் செய்யறதுக்கான கூட்டாளியாக கூட மதிக்கல பிஜேபிக்கார. அதான் உண்மை. நீ திராவிட செல்வர், 20 ரூபா டோக்கன்றது எவ்வளோ பச்சையான, பச்சையா பொய் சொல்ல முடியுது. பாத்தலாஜிக்கல் லையர் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. சி தினகரனுடைய வார்த்தை ஜாலங்கள்ல மயங்குவீங்க, எவ்வளவு அழகா பேசுறாரு. சி அது ஆக்சுவலா ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவருடைய பேட்டியும் அந்த ரொம்ப ஒரு ஃப்ளோ வருது இல்ல, பொய் சொல்றது இல்ல, பொய்
பச்சையா போய் கொஞ்சம் கூட திணறல் கிடையாது, ஜெயலலிதா கூட நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருவாங்க. டிடி விஜயநகரன் அப்படியே போய் சொல்லுவார் அழகா. அந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு மிக 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 பெரிய ஆபத்து. அதுவும் குறிப்பா அந்த அந்த ஒரு ஒரு அவர்களை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும், அவர்கள் இதற்கு முன் செஞ்சது இந்த ஜாஸ் தியேட்டர் எல்லா விஷயங்களும் அவர்கள் நடந்து கொண்ட முறை மிக 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 பெரிய ஆபத்து. நீங்க இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக, இந்த திமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ருசி இல்லாத உணவா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மிக அதிகமா தராத உணவா இருக்கலாம், ஆனா இதற்கு ஆப்ஷனா உணவுப் பொருட்களே இல்லை, பிளாஸ்டிக்கும் புல்லும் தான் இருக்கு, அதை நம்மளால சாப்பிட முடியாது. மாற்றுனா அதை இப்ப நம்ம கட்டமைக்க முடியாது. மாற்றுங்கிறது இன்னைக்கு தோன்றி நாளைக்கு ஆட்சிக்கு வர்றது இல்லை, இவர்கள் ஏமாத்து போல அது இல்லை. திமுக என்னும் மாற்றுக்கான விதை நீதி கட்சி எப்ப போடப்பட்டது அதை அண்ணாவே சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி இன்னைக்கு இயங்குறவன் தான் ரெண்டு மூணு தலைமுறைக்கு பிறகு ஒரு மாற்றா தமிழ்நாட்டில் உருவாக முடியுமே தவிர, அவன் தான் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா இருக்க முடியுமே தவிர இவர்கள் இல்ல. இதெல்லாம் இது குரூப்ல டுப்பு, இதுக்கு போனனா நம்ம காலியாக வேண்டிதான். அப்போ இந்த நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ மிகப்பெரிய வாழ்வு வாழ்ந்த எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விமர்சனங்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் மேல மிக அதிகமான விமர்சனங்கள் இருக்கும். தந்தை பெரியார் மேல இருக்கும், அவர் இப்படி சொன்னாரு அப்புறம் அப்படி சொன்னாரு அப்படின்னு. கலைஞர் மேல ரொம்ப இருக்கும், ஏன்னா பெரியார் கூட வாக்கரசு இல்லை, இல்லை கலைஞர் வாக்கரசு இல்லை இருப்பதால இயல்பாக வாங்கி தன்னை அப்டேட் செய்து கொண்டே போய் அது அது வந்து வளர்ச்சி, அது பேர் மாற்றி பேசுவது, அது பேர் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி அந்தால் எட்டுறாரு 67ல தான் சொல்றாரு கடவுளை மர மனிதனை நினைன்னு, கடவுளை நம்புவன் அயோக்கியன்ற அந்த ஃபேமஸான வாசகத்தை சொல்றது 60களில் சொல்றாரு. அது ஒரு வளர்ச்சி, அது ஒரு படிநிலை. இன்னைக்கு சாஃப்ட்வேர்லாம் வருது இல்லை, நீங்க அப்டேட்டட் வருஷனா உடனே அப்டேட் பண்றீங்களா ஆண்ட்ராய்டில், பெரியார் தன்னைத்தானே அப்டேட் பண்ணி கொண்டார். அதனால தான் அவர் தந்தை பெரியாரா இருக்கார் இன்னைக்கு வரைக்கும், இத்தனை நாளாச்சு செத்தோம், இன்னைக்கும் சில பயமுறுத்துது, போட்டோ பயமுறுத்துது. நீங்க அந்த போட்டோவை ஒட்டிட்டு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போங்களேன் பார்ப்போம், அவங்க ஆஃபீஸில் இருக்க பாப்பானா எப்படி பார்க்குறான்னு. அம்பேத்கரை பார்ப்பான், அம்பேத்கரை விட்டிங்கன்னா விட்டுருவான், ஏன்னா நீங்க இந்துத்துவம் அம்பேத்கர்னு போட முடியும்டா புக்கு, இந்துத்துவ பெரியார்னு போடுங்கடா பார்ப்போம், போடுங்க போட முடியாது. ஏன்னா இந்த திராவிட இயக்கம் அந்த ஆளோட கொள்கை பலங்கிறது அப்படி ஒரு பலம், அந்த பலத்தை தூக்கி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தத்துவத்தோட பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்தா இந்த இதுவும் எலிக்கறியும் ஆமகறியும் நம்மளை வந்து நிப்பாட்டிட முடியும். அப்போ நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், ஜாதி இருக்கிற எதுவுமே உருப்பிடாது. இந்த அமீனா புகுந்த இடம் ஆம புகுந்த இடம்லாம் விடுங்க, ஜாதி புகுந்த இடம் நாசமா போயிடும். ரொம்ப சிம்பிள், ஜாதி புகுந்த இடம் நாசமா போயிடும். நான் விடுதலை புலிகளை ஒரு விஷயத்துல பாராட்டுவேன், ஜாதியம் பார்த்தா இங்க வந்து சவுக்கடிங்கிற தண்டனை வச்சிருந்தாங்க, இன்னும் கொடூரமான தண்டனைகள், டயரை போட்டு எரிக்கிற மாதிரியான தண்டனைகள் கூட ஈழத்துல இருந்துச்சு. அதாவது இளம் நம்ம சொல்லக்கூடாது, விடுதலை புலிகளின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நிலத்தில் இருந்துச்சு, சவுக்கடி இருந்துச்சு அங்க. ஆனா என்னன்னா, இங்க போய் தங்கின ஒரு ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு, அங்கே ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து இன்னொருத்தரை ஜாதி சொல்லி திட்டார், சக்லியரை சக்லி பயலே அப்படின்னு திட்டாராம். அதற்கு விடுதலை புலிகள் அந்த ஐயாவை கூப்பிட்டு சவுக்குடி மூணு சவுக்குடியாக என்ன அடிச்சிருக்காங்க. அடித்தவொடனே அந்த ஐயா அப்பாவையாக கேட்டாராம், சக்லி பையனை சக்லி பையனு கூப்பிடாம எப்படிப்பா கூப்பிடுறது, இதுதான் அங்கே இருந்த சிக்கல், பரப்புரை இல்லாமல் தண்டனையை வச்சா இதுதான் பிரச்சனை. எதனால் ஜாதி பிரச்சனை, எதனால் ஜாதி ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை, எதனால் ஜாதி உன் வளர்ச்சியை தடுக்குதுங்கிறத திராவிட இயக்கம் பரப்புரை செஞ்சிச்சு, நம்ம இன்றைக்கி அதை கடைபிடிக்காமல் இருக்கோம். சும்மா சவுக்கடினா எல்லாரும் நம்ம சவுக்க பிடிங்க நம்மளை அடிச்சிருப்பான். அப்ப ஜாதிங்கிறதே அறுவறுப்பா பார்க்கிற சமூகமா நம்ம வந்தோம், வந்துட்டு இருந்தோம், நல்லா முன்னாடி இருந்தோம். இந்த 2009 இவனுங்க பிரச்சனையை வச்சு நம்மளை திருப்பி இழுத்தாளுக்கு பின்னாடி, நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு ஜாதின்னு பேச அவமானப்பட்டுட்டு ஒளிஞ்சு ஓடி தூணுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவெல்லாம் 2009 திராவிட இயக்கம் துரோகம் செஞ்சிருச்சு, வெளியே வந்து ஒரு கூட்டமைப்பா சேர்ந்தான். நீங்க நல்லா பாருங்க, இந்த ஜாதி வெறியை ஃபுல்லா இங்க இருப்பான். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிங்க, திராவிட இயக்கத்தை திட்டுறதுல முதல்ல யாரு, நாம் தமிழர் கட்சிக்காரன், பாமக, பாமக ஆட்கள், ஈழத்தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், இவங்க மூணு பேரையும் கட்டி போடும் அந்த சங்கிகள் பாஜக காரங்க, இவங்க நாலு பேரையும் இணைக்கும் புள்ளியா என்ன இருக்கு அப்படின்னா, ஜாதியும் மதமும் தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரே பிரச்சனை திராவிட இயக்கத்தின் மேல, திராவிட இயக்கம் மட்டும்தான் சாதியை முதல் எதிரியாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒன்று நல்லா சொல்கிறேன், இந்தியா ஜாதி இருக்கிற வரைக்கும் முன்னேறாது, தமிழ்நாடு ஜாதி இருக்கிற வரைக்கும் முன்னேறாது,
தமிழ்நாடு ஜாதி இருக்கும் வரை தனித்தமிழ்நாடு ஆகக்கூடாது. இதுதான் தந்தை பெரியார் அப்பயே சொன்னாரு. பார்ப்பனியம் இருக்கும் வரை சுதந்திரமே கொடுக்காதுன்னாரு வெள்ளக்காரன்ட்ட. நான் சொல்றேன், இங்க ஜாதி இருக்கும் வரை தனித்தமிழ்நாடு ஆகி உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளும் தகுதி உங்களுக்கு கிடையாது. என்னைக்கு நீங்க இந்த இந்த நிலப்பரப்பில் இருந்து ஜாதி அப்படிங்கிற வியாதியை விரட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு தனியாக உங்களை ஆண்டு கொள்ளும் ஒரு ஒரு குறைஞ்சபட்ச தகுதி வருது. இல்லைன்னா நீங்க ஆண்டுக்க மாட்டீங்க. அது வந்து மிகப்பெரிய மறுபடியும் ஒரு குட்டி இந்தியாவா மாறும் தமிழ்நாடு. அதனால எந்த வளர்ச்சியும் இருக்காது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்ட இது பியூரோக்ரசி. பியூரோக்ரசியில் இருக்கிற ஜாதி. நம்ம என்ன முற்போக்கு சட்டங்கள் அம்பேத்கரும் பெரியாரும் கலைஞரும் கொண்டு வரட்டாங்க, தடுப்பானுங்க, அங்கே தடுப்பானுங்க. அது எதனால தடுக்கிறானுங்க? எதனால நம்ம கொண்டு வந்த மருத்துவ சீட்டெல்லாம் நீட்டுங்கிற பேர்ல தடுக்கிறானுங்க? ஜாதி ஜாதி நீட்டுங்கிறது என்ன? வர்ணாசிரம தர்மம் நீட்டுங்கிறது மனு தர்மம். நீ படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் அனிதாட்ட, சொல்லிட்டான் நீ வந்து எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நீ படிக்க கூடாது, நீ அந்த ஜாதினா அந்த பொண்ணு தூங்கிடுச்சு. இதை எதிர்த்துதான் நம்ம போறோம். இதை இல்லாம இதை அழிக்காம நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் எந்த விதமான உரிமை நமக்கு கிடைச்சாலும் நிலைக்காது, நிலைக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் நாங்க மீண்டும் 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 ஜாதியை விரோதியாக முதல் எதிரியாக, ஜாதியை முதல் எதிரியாக, ஜாதி பிரிவினையை முதல் எதிரியாக வைத்து செயல்படாத எந்த தேசியம் விளங்காம போயிடும், விளங்காம போயிடும், ஒற்றுமை இருக்காது. ஏன் ஈழத்துல இவ்வளவு சொல்றமே, ஒரு விடுதலை போராட்டம் தோற்பதற்கான காரணம் என்ன? மலையக தமிழர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்குமான பிரச்சனை உலகத்துக்கே தெரியுமே. அங்கே இருக்கும் முஸ்லீம்கள் நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க, அவர்களும் தமிழ் தானே பேசுறாங்க, தமிழ் தானே பேசுறாங்க. இவ்வளவு பெரிய விடுதலை போராட்டத்தை போய் நீங்க எல்லாம் பிரிச்சிருக்கீங்க. அது போக ஜாதி. நான் இந்த பேச்சின் ஆரம்பத்தில் மரமேலி அடிகள் சொன்ன ஒரு இதை சொன்னேன். குளிக்காமல் இருப்பதால் தான் அவங்களெல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, ஜாதி வேறுபாட்டால இல்லை அப்படின்னு மரமலை அடிகள் தமிழ்நாட்டில் 1924 பேசுறாரு. இப்போ நீங்க எவன்ட்டையும் நீங்க இதை இந்த விஷயத்த சொன்னா எவனும் இதை காரணமா சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டில், இல்லையா? தமிழ்நாட்டில் ஏன் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு யார்ட்டு கேட்டீங்கன்னா, அவன் எவ்வளவு பெரிய ஜாதி வெறியனா இருந்தாலும் நீ குளிக்காதனால தான் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லாருமே டெய்லி குளிச்சிடும், இதெல்லாம் ஒரு காரணமா சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அவன் ஒன்று வெட்கி தலை குனிஞ்சிருவான், இல்லைனா பேசாமல் போயிடுவான், இல்லைனா டாபிக்கை டைவெர்ட் பண்ணுவான். ஆனால் ஈழம் ஒரு ஈழத்து அன்பர்கள் ஒரு 4-5 பேர், அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் 4-5 பேர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் இணையத்தில். அதில் அவர்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை வருது. ஏன் நம்ம யாழ்ப்பாணத்தில் இந்த கோயிலில் அவங்களை விட மாட்டேங்கிறாங்கிறதுக்கு ஒருத்தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பதில் போடுறான். அவங்கெல்லாம் ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க, அதனால தான் விட மாட்டேங்கிறாங்க. எப்போ 2024? 2024? அப்போ ஈழத்தில் திராவிட இயக்கத்தோட தேவை எவ்வளோ இருக்கு தெரியுதா? அப்போ யார் எங்கே போகணும்? நாங்கள் உங்கள் நிலப்பரப்புக்குள் வர வேண்டும். நீங்கள் அங்கே பெரியார் படுத்த மாட்டணும். எங்களுக்கு இங்க பிரபாகரன் படம் தேவையில்லை, நீங்கள் பெரியாரை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதான் தேவை. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை பெரியார் நிகழ்த்தி விட்டு போயிருக்கிறார். இங்க என்ன ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இங்க பெரியாரை பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டான். பெரியார் என்ன பேசினார்லாம் அவனுக்கு தெரியாது, ஆனா தந்தை பெரியார் அவனுக்குள்ள இருப்பாரு. அதுதான் தமிழ்நாடு, அதுதான் அந்த ஆளு பேக்ரவுண்ட்ல பேஸ்ல வேலை பார்த்திருக்காரு. மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு திரிச்சாருன்னா அவ்வளவு வேலை, அவ்வளவு பேச்சு. அதனாலதான் இந்த தமிழ் சமூகம் எச்ராஜாவை பார்த்து, இன்னைக்கு எச்ராஜாவை ஏன் இவ்வளவு பெரிய வில்லனா பாக்குது? எல்லாருக்குள்ளயும் பெரியார் இருக்கா, மாலை போட்டுறவனுக்குள்ளயும் மாலை போட்டுறவனுக்குள்ள சாமி இருக்கோ இல்லையோ தந்தை பெரியார் இருக்காரு. அதான் தமிழ்நாடு. இன்னைக்கு கும்பகோணத்துல தீக்காமான்னு நினைச்சுனா ரெண்டு ஆதினா வந்து வரிசையில் நிக்கிறாங்க, ரெண்டு சாமியார் வந்து வரிசையில் நிக்கிறாங்க. அதான் தமிழ்நாடு. குன்றக்குடி அழிய அடியலார் பெரியார் சிலையை திறந்து வச்சிருக்காரு. அதான் தமிழ்நாடு. ஆனா இது ரொம்ப ஒரு மேம்பட்ட சமத்துவ பூமி. நம்ம வந்து நம்ம தான் முன்னுதாரணம். எப்பயுமே ரொம்ப வெற்றி அடைஞ்சவங்க, வெற்றியிலேயே ரொம்ப நாள் இருந்தவங்க, நிறைய உரிமைகள் கிடைச்சி ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்துட்டவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அப்படிதான் இன்றைக்கு நம்ம இளைஞர்களுக்கு திராவிட இயக்கம் அவங்களுக்கு செஞ்சதும் அவர்களுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் மீட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் தெரியாம இருக்கு. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதை விட ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், நம்மளுடைய கொள்கை தலைவர்கள், அதாவது திராவிட இயக்கத்துக்கான கொள்கையை உருவாக்கிய தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர். இதற்கு பிறகு நமக்கு பெரிய கொள்கை உருவாக்கங்கள்லாம் தேவையில்லை, நமக்கு தேவை மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன். இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு இதன்படி செயல்பட முடிந்த தலைவர்கள், அந்த இடத்தை தளபதி மு க ஸ்டாலின் மிக சரியாக நிரப்புவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதான் நமக்கு தேவை. அடுத்து நம்ம இளைஞர்கள் ஊடுருவ வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்கு. ஊடுருவல்னா ஸ்லீப்பர் செல்லா இல்லை, படித்து
நம்ம இந்த சிஸ்டத்தை இன்ஃபில்ட்ரேட் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப இருக்கு. நீங்க மெழுகுவர்த்தி ஏந்தனா ஈழம் கிடைக்காது. யார் ஈழத்தை தடுத்தா? சிவசங்கர் மேனன். நீ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் உணர்வு ஒருத்தன் ஒருத்தங்க இருந்திருக்கணும், நீ ஏன் இல்லை? நம்ம நம்ம ஊர்லேருந்து இப்போ எத்தனை ஐயா, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, படிச்சு நல்லது செய்யறது போராடி நல்லது செய்யறதுலாம் கஷ்டமா இருக்கு, மெழுகுவர்த்தி ஏந்திட்டு காசு வாங்குறது ஈஸியா இருக்கு, அதனால நீங்க அதை பண்ணிட்டு போயிருங்க. அப்போ ஒரு இளைஞர்கிட்ட போய் நீ படிச்சாதான் தமிழ்நாடு திருந்தோம் அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த இளைஞன் உன ஏத்துக்க மாட்டான், ஏன்னா அவங்க அப்பாவும் அதான் சொல்லுவார். அப்போ உனக்கு ஈஸியா எதையாவது சொல்ற, நீ போராடு மெழுகுவர்த்தி ஏந்து, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டால் தமிழ்நாடு முன்னேறும். எப்படி முன்னேறும்? எப்படி முன்னேறும்? ஸ்டெர்லைட் போராட்டம் இங்கே நடக்குது, இது எதிர்த்து ஜெர்மனியில் போய் போராடிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு அநியாயம் இது? ஜெர்மனியில் போய் ஏன் போராட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்பட்டமா திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் தானே கேட்போம், ஏன்னா நாங்கள் ஒரு பைசா எவன்ட்டையும் வாங்காம இந்த சமூகத்துக்காக எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீ இரநூறுவான்னு எழுது, 2000 ரூபான்னு கூட எழுது. 2009 200 ரூபாயோ ஒரு ஃபேஸ்புக் ஒன்று தான். நான் இசுசு காரில் போயிருப்பேன், சீமான் இசுசு காரில் போகிற வேடிக்கை பார்க்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அப்போ மஞ்சப்பையோட வந்தார் கலைஞர், மஞ்சப்பையோட வந்தார். சரி, மஞ்சப்பையோட வர்றது அவ்வளோ பெரிய குற்றமா? அதுக்கப்புறம் பராசக்தி எழுதினார், அபிமன்யு எழுதினார் அன்கிரெடிட்டட், மந்திரிகுமார் எழுதினார். முதல் முதல்ல திரையுல உலகத்தில் கார் வாங்கின வசனகர்த்தா அவர். மஞ்சப்பையோட வந்து கார் வாங்கி வீடு வாங்கிட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தார். நீ மஞ்சப்பையோட தான் வந்த, சினிமாவில் படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த, இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா? அன்னைக்கு கார் வாங்க, எதை திருட்டுத்தனம், எதை திருட்டுத்தனம், யாரு காசுல நீ கார் வாங்க? அத்தால் உழைச்சி எழுதி வாங்கியிருக்காரு. இன்னைக்கு எடுத்துப்பாரு, இன்னைக்கு எடுத்துப்பாரு அந்த வசனங்களை கொட்டி கொடுத்துருப்பான். அப்ப உன்னுடைய படங்களை எடுத்துப்பாரு. அப்ப யாரு யாரை விமர்சிக்கிறது தான் அது, யாரை எங்கு வைப்பது என்று யாருக்கும் தெரியலன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படிதான் நிலைமை இருக்கு. எடப்பாடி முதல்வராக இருக்கிறார், சீமான் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார், மோடி பிரதமராக இருக்கிறார். என்ன மாதிரி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை பாருங்க. இது அமிலத்துக்குள் இருக்கும் ஒரு ஐலாண்டு மாதிரி தமிழ்நாடு இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இவங்களெல்லாம் நம்ம அப்பப்போ தட்டி கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மலாம் சும்மா இருக்கக்கூடாது. அது இந்த ஆடுகள் முதலே வர்ற இந்த கேன்சர்லாம் கண்டுபிடிச்சிருங்க, வெறும் காய்ச்சல் தானேன்னு விட்டுறாதீங்க. எவன்லாம் சாதியை எதிர்த்து பேசவில்லையோ, சமூக நீதியை ஆதரித்து பேசவில்லையோ, சமூக நீதியின்மை தான் இந்த சமூகத்தின் முதல் பிரச்சனை என்று ஒப்புக்கொள்ளவில்லையோ, எவனெல்லாம் திராவிட இயக்கத்தை தாக்குகிறானோ, அப்பட்டமா வச்சுங்க, இதுதான் இதுதான் கிரைட்டீரியா. எவன்லாம் திராவிட இயக்கத்தை தாக்குகிறானோ, எவன்லாம் திராவிட இயக்கத்தின் தலைவர்களை தாக்குகிறானோ, அவன்லாம் அயோக்கியன். சிம்பிளா வச்சுக்கோங்க, அவன்லாம் அயோக்கியம். அவனால உங்களுக்கு கேட்டுதான் செய்ய முடியும், ஏன்னா அவள்கிட்ட பிரின்சிபலும் கிடையாது, ஆக்ஷனும் கிடையாது. நீ இதை வச்சுக்கிட்டா மட்டும்தான். இப்போ அண்ணாவை திட்டுறானா, அவன் பெரியார பச்சை குத்தி இருந்தா கூட வீட்டுக்குள்ள விடாதீங்க. அதான், இதை மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆக தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமையும், தனித்தமிழ்நாடுங்கிறது என்றோ ஒரு நாள், இது நிறைய இனக்குழுக்கள் நிறைய ஒரு இனங்கள் இணைந்து இருக்கிற ஒரு நாடு வந்து இயல்பாக அதனுடைய பரிணாம வளர்ச்சியின் போது ஒன்றாகவே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அது இம்மிடியட்டாவோ தள்ளியோ நடக்கலாம், ஆனால் அது மாநில சுயாட்சி அடைந்ததுக்கு பிறகுதான் அதை எடுத்து அடுத்தபடியே வைக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே எல்கேஜிலேருந்து பிளஸ் டூ போக முடியாது. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சூழல். அப்போ இந்த மாதிரி தமிழ் தேசியம் எல்லாம் இந்த மாதிரி போலி தமிழ் தேசியவாதிகள் ஹீலர் பாஸ்கர்கள் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்தை நோக்கி, ஒரு திராவிட ஒரு சமூக நீதி நிறைந்த தமிழ் தேசியம் நோக்கி, ஜாதி இல்லாத ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய ஒரு அத்தியாவசியமான தேவை இருக்கிறது. அந்த தமிழ் தேசியத்தின் ஒரே ஒப்பற்ற தலைவராக, ஒரே ஒரு வழிகாட்டியாக தந்தை பெரியார் மட்டும்தான் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பேச்சு. நன்றி. I cheated by many men. I removed my dress also in front of the Ma Association. I love Jayalalitha garu, and Andhra and Telangana, we don't admire any other women except Jayalalitha garu. My role model is Jayalalitha garu, and my inspiration is Jayalalitha garu. And you kind of bastards are talking so cheap. But not only Varahi, not only Lawrence, not only anyone, if he is a big position also, you really don't have any right to talk about any women. Please contact me through my Facebook, and also very soon I will give the WhatsApp number also. I will definitely will be there.
I'm not interested in any politics, okay? Big names are there. That's the reason if I reveal that names, that will Tamil Nadu will up and down, like. And they are very experienced directors. I really don't want to name them, but fools they are, fools. Okay, I'm talking about cheaters. They called me prostitute. That is a good word, huh? In the real life, they are the bastards. In the real life, they are the bastards.